ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் மகாவும் சூர்யாவும் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து முட்டி மோதிட்டு தான் இருந்தாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை காமிக்கவே முடியலையே அவங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ஏதாச்சும் கிளாஷ் வரும் அப்புறம் திடீர்னு பாசமாக ஆனாலும் வந்து ஒரு முழு கணவன் மனைவியாக மாறவே இல்லை அப்படிங்கிற ஒரு குறை எல்லாருக்கும் இருந்ததுனாலையோ என்னவோ அதனால தான் வந்து இப்போ முழு சீரியல் ஃபோக்கஸ்ஸே இப்போ எப்படி சூர்யா மனசுக்குள்ளே இருக்க காதலை வெளியே கொண்டு வரது அவர் வந்து நம்ம வந்து மகாலாம் வாழ முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு மகாதான் நம்மளோட வாழ்க்கைக்கு சரியான ஜோடின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அவரே நம்பணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற லெவலில் இப்போ கதையை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தான் முக்கியமாக குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அதில் முதல் விஷயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஐஸ்வர்யா நல்லவங்களாக மாறி அவங்க தங்களுடைய கசினான கிறிஸ்டை வர வச்சது அவர் வந்து ஒரு நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறக்கா அவர் அமெரிக்காவிலேருந்துலாம் வரலை நடிக்க ட்ரை பண்ணுற ஒருத்தர் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பாசமான ஒருத்தர் இவர் வந்து அப்பா அம்மாலாம் இல்லை இவங்க கோடீஸ்வரியோடலாம் வந்து அந்த வீட்டை தான் இருந்து வளர்ந்தாரு அதுக்கப்புறம் படிக்க போயிட்டார் அப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டாங்க இது ஒரு தாமிய ரோல் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வரப்போகிற ரோலாக அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து பார்க்கணும் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சூர்யாவை வெறுப்பேத்திரன்னு சொல்லி இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போனதாகட்டும் இல்லை வந்து அப்புறம் அவரே வந்து பிக்கப் பண்ணிக்க வந்து வந்துட்டு பைக்கில் தான் போகணும் கார்லாம் நான் வரல அப்படின்னு வந்து இப்போ மகா சொல்கிறாங்க சொன்ன உடனே நானும் பைக்கில் வராங்கிற மாதிரி எதையோ பேசி கடைசியில் வந்து மகா பைக்கோட சூர்யா பின்னாடி உட்காந்து வர மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது பிடிக்காத விஷயம் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு இவருடைய அளவு கிடந்த பாசத்தை கிருஷ்ணோட பாசம் வந்து இவருக்கு பயத்தை கொடுக்குது சூர்யாவுக்கு நம்ம பேசாமல் கண்டுக்காம தான் பின்னாடி காலத்தையே வந்துட்டு இருந்தா திடீர்னு வந்து அந்த பக்கமாக ஒரு தனக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கணும்னு நம்ம விட்டு போயிட்டா என்னப்படுதுங்கிற மாதிரி ஒரு பயம் வருது அவர் மனசுல அதனாலே தான் வந்து இப்போ பிரிவு அது பிரிவாற்றாமை மாதிரி என்னது நம்ம 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 பின்னாடியே இருப்பா இப்போ மாறிட்டாலே ஆளுன்னு யோசிச்சுட்டு பொழுது இதில் அடுத்து என்ன பண்றாங்க வெளில எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டா இவர் வரல நான் பிஸி சூர்யா உடனே நான் நாப்ப கிருஷ்ணோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோடனே இன்னும் பெரிய ஷாக் ஆகுது என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு இதுல எக்ஸ்ட்ராவா நீ அப்ளை பண்ண கோர்ஸ் வேற உனக்கு கிடைச்சிருச்சு அதனால நீ வந்து சீக்கிரமாகவே என் கூட அமெரிக்கா வரப்போற நம்ம ரெண்டு பேருமே அமெரிக்காக்கு போய் அந்த கோசை டிசைனிங் கோர்ஸ் பண்ணனும்னு இல்லை ஜுவல்லரி டிசைனிங் கோர்ஸ் அது அங்கே வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோர்ஸா என்கிட்ட சொல்லவே இல்லை என்னடா நடக்குது அப்படின்னு இன்னமும் பயப்படுறாரு ஷாக் ஆகுறாரு இப்போ வந்து சூர்யா ஸோ இவங்களுக்குள்ளே வந்து இந்த ஒரு குட்டி ஒரு ப்ரொசஸை கிரியேட் பண்ணணுங்கிற ஐடியா ஐஸ்வர்யா கிரியேட் பண்ணது விஜய் ஐஸ்வர்யா தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தினது நல்லாவே ஒர்க் ஆகுது சூப்பராக அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமும் வந்துடுது ஸோ இந்த நெருக்கம் அதிகமாக அதிகமாக இப்போ வந்து இப்போ சூர்யா வந்து மனசுலேருந்து இப்போ சொல் எப்படியா சொல்லணும் அவங்க கூடலாம் ஒன்று போவேன் நான் என் கூட வா எனக்கு நீ அவன் கூட போனால் பிடிக்கல நீ நான் தான் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதோ என்னை விட்டு நீ பேசாமல் அமெரிக்கா போயிடலாம் நினச்சியா என்னை விட்டு போயிடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறதோ ஏதோ ஒரு வகையில் அவரோட காதலை வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளார் அப்புறம் ஏதோ சொன்னீங்க பொசசி எனக்கு வராது நான் தான் ஸ்வேத்தா மேலே வந்து ஏதோ ரொம்ப ஓவரா பொசிசிவ் ஆகிறேன் ஸ்வேத்தா விஷயத்தில் ஆனால் நீங்கள் வந்து அப்படிலாம் கிடையாது நீங்கள் இப்போ எங்கே போய் முகத்தை வச்சுப்பீங்கன்னு கிண்டல் பண்ணி கடைசியாக அவங்க ஒன்றாயிட்டாங்க ஒரு முழு கணவன் மனைவி அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா நமக்கும் நல்லா தான் இருக்கும் அது நடக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கறத சொல்லுங்க தேங்க்ஸ்